ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் கொளத்தூர் ஃபிஷ் மார்க்கெட் அப்படின்ற ஒரு பிளேஸுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே வந்து எக்ஸ்பெஷலி வந்து ஃபிஷ் அக்வாரியம்ஸ், அப்புறம் வந்து பேர்ட்ஸ் அண்ட் பெட் ஷாப்ஸ்லாம் நிறைய இருக்குது. இங்கே இருக்க சில மெயினான ஷாப்ஸ்லாம் நம்ம போய் கவர் பண்ண போகிறோம். அது எல்லாமே நம்ம சேனலில் கொளத்தூர் சீரீஸாக ஒவ்வொரு எபிசோடாக நம்ம கொடுக்கலான்னு இருக்கோம். கம் ஆன், லெட்ஸ் எக்ஸ்ப்ளோர் கொளத்தூர். இந்த எபிசோட்ல மரைன் ஃபிஷ் வெரைட்டிஸை தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம். கொளத்தூரை பொறுத்த வரைக்கும் நாலே நாலு ஷாப்ஸ் தான் மெயினாக வந்து மரைன் ஃபிஷஸ்லாம் செல் பண்ணிருக்காங்க. அதில் ஒன் ஆஃப் த ஃபேமஸ் ஷாப்பான சன்ஷைன் மரன் அக்வாரியம் தான் நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம். இங்கே என்னென்ன வெரைட்டிஸ் ஆஃப் மரைன் ஃபிஷ் இருக்குது, அதோட லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, அதுக்கப்புறம் அதோட மெயின்டெனன்ஸ், அதோட ப்ரைஸ் ரேஞ்ச் எல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். இது நீங்கள் பீச் பக்கம்னா பீச் வாட்டரை யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை கடல் கொஞ்சம் தூரம்னா நீங்கள் சால்டு இதுக்குன்னே விற்கிறாங்க இந்த ஃபிஷ் வளர்க்குறதுக்குன்னு, அது நீங்கள் வாங்கி போட்டு வளர்க்கலாம். அந்த சால்டு இது நீங்கள் ஒரு கிலோ சால்டில் 30 லிட்டர் மினரல் வாட்ரு போட்டு நீங்கள் வளர்க்கணும். அது நீங்கள் உங்கள் தொட்டிக்கு ஏற்றாப்புல நீங்கள் தண்ணி ஆட் பண்ணி கரெக்டாக நீங்கள் மெயின்டெயின்ஸ் பண்ணிங்கன்னா இது லைஃப் வரும். நம்ம மிஸ்டேக் எதுவும் இதில் இருக்கக்கூடாது. ஒரு வேளை சால்ட் அந்த வாட்டர் இல்லாமல் நம்மளோட நார்மல் வாட்டரில் வளர்த்து லைஃப் ஸ்பேன் பாதிக்கப்படும். அது அதில் அது நிற்காது, ஃபிஷ்ஷு நிற்காது. நம்ம போர் வாட்ரு இது எதுலேயும் இந்த ஃபிஷ் வந்து நிற்காது. ஒன்லி பீச் வாட்ரு இல்லை இதுக்குன்னு கூறிய அந்த சால்டில் தான், வேறு இதுலேயும் இருக்காது. இந்த ப்ரீடோட மேக்ஸிமம் லைஃப் ஸ்பேன் என்ன, இது எவ்வளோ இன்ச்சஸ் வரைக்கும் வளரும்? இது நீங்கள் இப்போ பார்க்குறத விட இன்னும் ஒரு இன்ச்சஸ் அப்படி தான் வரும். இது சின்னதுலேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வளர்கிறத பார்க்கலாம், இன்னும் கலர் பெட்டராக இருக்கும். இதிலே வெரைட்டிஸ் நிறையா இருக்குது. இது நம்ம இந்தியன் இது, அதனால் இது இம்போர்ட்டட் வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கலர் அதிகமாக இருக்கும். வேறு ஒன்று லைஃப் வந்து இது 5 வருஷம் அப்படி வரும். நம்ம மெயின்டென்ஸ் தான் இதில் முக்கியம். இது லைஃப் எல்லாமே வரும், 5 வருஷம் 10 வருஷம் வரும். நம்ம மெயின்டென்ஸ் இதில் எந்த அளவுக்கு இருக்காதான். வேற நம்ம நார்மலாக இருக்க ஃபிஷஸ் தாண்டி மெரைன் ஃபிஷ்க்கான ஸ்பெஷலான மெயின்டெனன்ஸ் எல்லாமே நம்ம பண்ணால் தான் அதோட லைஃப் ஸ்பேன் இருக்கும். இது நீங்கள் ஒரு ஃபிஷ் போட்டாலும் கரெக்டாக மெயின்டென்ஸ் பண்ணணும். இப்போ தொட்டிக்கு ஏற்றாப்புல ஃபிஷ் போடணும். அதிகமாக நீங்கள் போட்டாலும் மீன் அடியாகும். இதே கம்மியாக போட்டால் உங்களுக்கு லைஃப் தான் வரும். இப்போ 2 அடி தொட்டினா அதுக்கேற்றாப்புல எத்தனை ஃபிஷ் போட முடியுமோ அவ்வளோதான் இதில் ஆட் பண்ணும். எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ஆட் பண்ணால் அது எந்த ஃபிஷ்ஷாக இருந்தாலும் அடியாகும், உங்களுக்கு தான் செலவு வச்சுக்கிட்டே இருக்கும். அதுபோக இதில் ஃபிஷ்ஷை அடியாச்சுன்னா நம்ம டக்குன்னு தூக்கிடணும், உடனே நம்ம எடுத்துடணும் அந்த ஃபிஷ்ஷை. நீங்கள் அதிலே செத்து போன பட்டு வச்சுருந்தீங்கன்னா இதில் அமோனியா இது ஃபார்ம் ஆகி இருக்கிற எல்லா ஃபிஷ்ஷையும் அடியாகும். ஏன்னா இது ரொட்டேட்டிங் மாடல், 24 ஹவர்ஸ் ரொட்டேட்டிங். அதனால் நம்ம பார்த்து தான் இந்த ஃபிஷ்ஷை ஹேண்டில் பண்ணணும். வேறு சர்ஜர் மேஜர், இது வந்து இந்த ஃபிஷ் வந்து டாம்சல் வெரைட்டிலே வரும். இது வந்து நீங்கள் சின்ன ஃபிஷ் எதுவும் போட்டால் அந்த ஃபிஷ் வந்து அடிக்கும். பெரிய தொட்டியில் போட்டிங்கன்னா எதுவும் அட்டாக் பண்ணாது, ஃபிஷ்ஷு மேக்ஸிமம் ஓடி உழஞ்சிரும், அதனால் ஒன்றும் தெரியாது. சின்ன தொட்டினா இது கொஞ்சம் போடுறது பார்த்து தான் போடணும். சர்ஜர் மேஜர் இது வந்து டாம்சல் வெரைட்டியில் வரும். ப்ரைஸ் வந்து இது 150-200, எல்லாமே சீசன், அந்த சீசனை பொறுத்து தான். ரேராக இருந்துச்சுன்னா ப்ரைஸ் கொஞ்சம் மாறும், மிச்சப்படி இதில் ஒன்றும் இல்லை. இது கொக்கோ டாம்சல். நம்ம டாம்சல் இப்போ பார்த்த அதே வெரைட்டியில் இது ஒன்று. இது வந்து டாம்சல்லே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நம்ம ப்ளூ டாம்சல் மாதிரியே இருக்கும் பார்க்க, ஆனால் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும். இதுவும் பெல்லட்டு தான் சாப்பிடும். இது வந்து கொக்கோ டாம்சல்னு சொல்லுவாங்க, கனி டாம்சல்னு, அதுக்கு 2-3 பேர் இருக்குது. நம்ம வந்து கொக்கோ டாம்சல்னு தான் சொல்கிறது. அது டாம்சல் வெரைட்டி. இன்னொன்று ரெயின்போ ராஸ் உள்ள, அது வந்து மண்ணில் விளாட்றது. நீங்கள் மண்ணு உள்ள அது செட்டப் பண்ணுறப்ப மண்ணு போட்டிருக்கேன்,
அந்த மண்ணில் இந்த ஃபிஷ் விளாடும், ரெயின்போ ராஸ், அது வந்து ஜுவல்ராஸ், அந்த டாட் ஆரஞ்சு கலரில் அது வந்து ஜுவல்ராஸ். இது வந்து கார்டினல், ஃபைவ் லைன் கார்டினல் சொல்லுவாங்க. அது மேக்ஸிமம் மேலே பெல்லட்டு, இது எல்லாமே பெல்லட் சாப்பிடக்கூடிய ஃபிஷ்ஷு தான் மேலே தெரியும். அந்த ராஸ் வெரைட்டி எல்லாமே நம்ம மண்ணில் விளாட்றோம். இது நீங்கள் எந்த ராஸ் எடுத்தாலும் மண்ணில் விளாடும். வேறு அது நியான் டாட்டு, அந்த இது உள்ள ஒரு இது கிடக்கு, அது கார்டினல். இது ராஸ் வெரைட்டி வந்து அது 300 அப்படி வருது, 300-350 அப்படி வரும். கார்டினல் அதான் அதே ப்ரைஸ் தான், 300 அப்படி வரும். நம்ம கொக்கோ டாம்சல் 250-200 அப்படி வரும். வேறு நியான் அந்த ஒல்லிகள் ஒல்லியாக உள்ள அந்த நியான் டாட்டு வந்து அது வந்து 300 அப்படி வரும். இதோட லைஃப் ஸ்பேன் நம்ம மெரெயின் எல்லாமே ஒரே லைஃப் தான், நம்ம மெயின்டென்ஸ் தான் இதில் முக்கியம். லைஃப் வந்து உங்களுக்கு 5 வருஷம் 10 வருஷம் வரும், அது நம்ம இதில் எந்த அளவுக்கு மெயின்டென்ஸ் பண்ணுறோம் அதான் வேறு. அந்த ஓரத்தில் இருக்கிறது வந்து ரேபிட் ஃபிஷ், நம்ம நார்மல் ஃபிஷ் மாதிரியே மேலே தான் மூவ்மெண்ட் இருக்கும். அடுத்து அந்த கொக்கோ டம்ஸ் நம்ம மேலே பார்த்தோம் அதே தான். இது வந்து அனிமூன் பபுள் டிப்ஸ் இது மாதிரியே உள்ளதில், இது கிளப் அனிமூன், இதுவும் ஒரு உயிர் உள்ளது, அது மூமெண்ட்டு அந்த செட் ஆகி செடி மாதிரி அழகாக அதே இடத்துல இருக்கும். இது வந்து க்ளவுன் ஃபிஷ், சிபிஐ க்ளவுன்னு சாதா க்ளவுன் இருக்கும் நம்ம இந்தியன்லேயே, சாதா க்ளவுன் அந்த க்ளவுன் தான் இதில் விளாடும். இப்படியே இருக்கு, எப்படி அப்போ மூவ் ஆகலன்னா இது எப்படி உயிரோடு இருக்கா இல்லையா நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? இது இறந்துருச்சுன்னா உங்களுக்கு இப்படி செட் ஆகாது, அப்படியே மிதந்துக்கிட்டு இருக்கும். இல்லை இந்த மூமெண்ட்டு நீங்கள் இந்த அளவுக்கு பார்க்குற அந்த இது இருக்காது, சுருங்கி ரொம்ப இதாக இருக்கும். வரும் இல்லை எப்பயும் ரெகுலராக வர மாதிரி இருந்துச்சுன்னா ப்ரைஸ் அதே ப்ரைஸ். இது வந்து நீங்கள் இப்போ பார்த்த அதே கிளப் அனிமோனு தான், அதிலே இந்த மூமெண்ட்டு இதெல்லாம் வந்து அந்த ஜெல்லி ஃபிஷ்ன்னு சொல்லுவாங்க மெரெயினில் ஜெல்லி ஃபிஷ், அந்த ஜெல்லி ஃபிஷ் தான் இதெல்லாம். இது வந்து கொஞ்சம் ட்ரெஸ்ஸாக இருக்கிறனால தலையெல்லாம் இருக்குது, இல்லாட்டி இது மூமெண்ட்லேயே இருக்கும். இது வந்து பாய்சன் எதுவும் கிடையாது, நம்ம நார்மல் தான் கையில் ஆண்டிருக்கோம்லாம் நம்ம நார்மல் எப்பயும் உள்ள ஃபிஷ்ஷு மாதிரி தான். அது நம்ம இந்த அளவுக்கு இதுலேயே நிறைய டேஞ்சரஸ் இருக்கு, ஆனால் இது அந்த அளவுக்கு எதுவும் கிடையாது, இது நார்மல் நம்ம கைட்டே ஹேண்டில் பண்ணலாம். அந்த வெரைட்டிக்கு சொன்ன மாதிரி இதுக்கும் அதே மாதிரி லிக்விட் ஃபுட்ஸ் தான் தருவீங்களா? அனிமூனிஸ்டா நம்ம இந்த அனிமூன் சம்மந்தமாக எது வளர்த்தாலும் இந்த லிக்விடு தான், இல்லை எறா இருக்கும் எறா போடலாம், வேறு ஒன்றும் இதில். ப்ரைஸ் வந்து ஜெல்லி ஃபிஷ் வந்து நம்ம 300 அப்படி போடுறோம், 300-350. ரேரு எல்லாமே ஒரே தான், ரேராக இருந்துச்சுன்னா ப்ரைஸ் கூடும். இது வந்து டேம்சல் வெரைட்டி, இப்போ நம்ம இதில் ப்ளூ டேம்சல் பார்க்குற மாதிரி இது எல்லோ டைல் டேம்சலு. அந்த வால் இது நம்ம எல்லோ டைல் எது சொல்லணும்னா அந்த வால் மட்டும் இதாக இருக்கும், அதனால் எல்லோ டைல். இது இது வந்து நம்ம டேம்சல் மேலே பெல்லட்டு இது சாப்பிடும் நார்மல். இது ப்ரைஸ் வந்து நம்ம 100 ஒரு பீஸ் ப்ரைஸ் வந்து 100 போகிறோம். அதிலே உள்ளது வந்து ஸ்பாட்டர் ராஸ், அந்த பிளாக் கலரில் உள்ள இருக்கா அது வந்து ஸ்பாட்டர் ராஸ், அது மண்ணில் விளாட்றது. ராஸ் எல்லாமே மண்ணில், இது நம்ம கடைங்கிறதுனால மண் எதுவும் போடலை, அதனால் உங்களுக்கு தெரியல. இதே நீங்கள் வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா அந்த மண் எல்லாம் உங்களுக்கு போட்டு செட் பண்ணி கொடுப்போம், அந்த செட்டிங்கில் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும் மண் விளாட. நீங்களே வந்து செட்டெலாம் பண்ணி கொடுக்குறதும் உண்டா? ஆ, நம்மக்கிட்ட ஆள் இருக்காங்க, இங்கே உள்ளவங்க இருக்காங்க. நீங்கள் எத்தனை அடி சொல்கிறீங்களோ அதுக்கேற்றப்பல நம்ம ப்ரைஸ், சைஸ் கூட கூட இதில் ப்ரைஸ் கூடும், செட்டிங் தான் இது ப்ரைஸ் கூட வரும். ஃபிஷ் ரேட் வந்து ஸ்டார்டிங் 100 2500, அது ஃபிஷ் ரேட்டை பொறுத்து. வெரைட்டிஸ் எந்த வெரைட்டிஸ் ஒன்லி நம்ம கிட்ட இந்தியன் தான், இப்போதைக்கு நம்ம இந்தியன் தான் சேல்ஸ் பண்ணுறோம். வேறு இங்கே இருக்க இந்த ப்ரீடு ஓரமாக படுத்துருக்கே, இது ஏன் அப்படியே படுத்துருக்கு? அது இன்னைக்கு தான் வந்தது, ஃபிஷ்ஷு வந்தோடனே ஆக்டிவாக தெரியாது, பாதி ஃபிஷ்ஷு வந்து வந்தோடனே கொஞ்சம் நேரம் படுத்து தான் இருக்கும், உடனே ஆக்டிவாகலாம் தெரியாது. அது கொஞ்சம் இந்த தொட்டி செட் ஆகணும், நீங்கள் வீட்டில் எப்படி வளர்க்குறீங்களோ அது மாதிரி இது ஒரு நாள் செட் ஆகணும், நம்மக்கிட்டே ஒரு நாள் செட் ஆனால் தான் ஆக்டிவாக தெரியும். ஏன்னா இந்த தொட்டிக்குன்னு இவ்வளோ லிமிட் இருக்கும், நம்ம கடைங்கிறதுனால நிறையா போட்டு வச்சுருக்கோம், அது ஆக்சிஜன் கிடைக்காதனால கொஞ்சம் நேரம் டல்லுன்னு டல்லாக இருக்கும், அடுத்து ஆக்டிவாக தெரிய ஆரம்பிச்சு. இந்த ஃபிஷ்ஷு எல்லாமே அப்படி இருந்து தான் இப்போ ஆக்டிவாக தெரியுதுங்க. அது மாதிரி அதுவும் கொஞ்சம் நேரம் 24 hours ரொட்டேட்டிங்கில் இருக்காது, கொஞ்சம் நேரம் அப்படி மூமெண்ட்டு அப்படி தான். இது இதோட ப்ரீட் நேம் என்ன, ப்ரைஸ் ரேஞ்செலாம் கொஞ்சம் சொல்லுங்கள். அது வந்து பேரட் ஃபிஷ்ன்னு சொல்லுவாங்க, அது நார்மல் பெல்லட் இதை தான் சாப்பிடும். இது இன்னும் கொஞ்சம் சைஸ் 1-2 இன்ச் வளரும், பெருசாகவே வளரக்கூடிய. இதெல்லாம் நீங்கள் பெரிய தொட்டி வச்சுருக்க
போட்டிங்கன்னா உங்களுக்கு பார்க்க நல்லாயிருக்கும். எல்லோ கலரில் வந்து பட்டர்ஃப்ளை, இதுலேயே மெரெயின்லேயே பட்டர்ஃப்ளை வெரைட்டிஸ் வரும். அந்த பட்டர்ஃப்ளையில் வந்து இது வந்து ப்ளூ கிளாஸ் பட்டர்ஃப்ளை. இது வந்து நம்ம பெல்லட் எதுவும் எடுக்காது, நம்ம ஆத்துமியா இந்த புழு மாதிரி இருக்கும். இதுக்குனே மெரெயினுக்கு விற்கிறாங்க, அது கேட்டால் சொல்லுவாங்க. அது வந்து நம்ம ஃப்ரிட்ஜிலே தான் வச்சுருக்க முடியும், வெளியில் வச்சுருக்க முடியும். அதுதான் இது சாப்பிடும். இது பெல்லட் எதுவும் எடுக்காது, ஒன்லி ஆத்துமியாக தான் சாப்பிடும். அது வந்து ராஸ், மூன் ராஸ் மண்ணிலையும் விளாடும், மேலே மூமெண்ட்லேயும் இருக்கும். அது வந்து நீங்கள் பெரிய தொட்டி வச்சுருந்தா போடுறது தான் சேஃபு. சின்னது வந்து உங்களுக்கு அதை அடிக்கும், ஏன்னா அது சைஸ் இன்னும் ஒரு இன்ச்சு ரெண்டு இன்ச்சு வளரும். அதனால் நீங்கள் அதெல்லாம் பெரிய தொட்டியை வச்சுருக்க போட்டால் தான் உங்களுக்கு அழகாகும். சின்னதில் போட்டிங்கன்னா அதுக்கு சின்ன சைஸ் போட்டால் தான் அது பெட்ரு. பெருசு போட்டிங்கன்னா அந்த டாம்செல் வெரைட்டிஸ் அப்படி உள்ள இதை வந்து இது அடிச்சிடும். இதோட ப்ரைஸ் ரேஞ்சு பட்டர்ஃப்ளை வந்து 300 வரும். இது வந்து நம்ம ஃபுட் எடுக்காமையே நீங்கள் கரெக்டாக மெயின்டைன்ஸ் பண்ணிங்கன்னா இந்த பட்டர்ஃப்ளை வெரைட்டி வந்து 2 வரும். நீங்கள் கரெக்டாக மெயின்டைன்ஸ் பண்ணிங்கன்னா 2 வரும். இல்லை ஃபுட்டு எதுவும் உங்களுக்கு இது போட்டு வளர்க்கணும்னு ஆசையாக இருந்தாலும் நீங்கள் ஆத்துமையாக போட்டால் இது எடுக்கும். பெல்லட் வந்து எடுக்கணும்னா உங்களுக்கு 1 ஆகும். அதுவும் எடுக்குமா நம்ம இதில் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஆத்துமையாக கூட இதில் எடுக்க வாய்ப்பு இருக்குது, ஏன்னா இது கடலில் வந்து அந்த கோரல்ஸு அப்படி இதுகளை சாப்பிட்டது, அந்த கடலில் உள்ள இதை சாப்பிட்டதுன்னா இது வந்து நம்ம தொட்டியில் உள்ள அந்த பாசு பிடிச்சதை இதை சாப்பிட்டு கொஞ்ச நாள் உயிர் வாழும். இது லைஃப் டைம் வந்து நம்ம மெயின்டைன்ஸ் தான், ஏன்னா இது ஆத்துமையாக போடணும். இல்லாட்டி நீங்கள் அந்த இது லைஃப் இது டைம் நீங்கள் கரெக்டாக மெயின்டைன்ஸ் பண்ணாதே வரும். ஜுவல் டேம் செல், இப்போ டேம் செல்லே வந்து இது ஒரு ஜுவல் டேம் செல். டேம் செல்லு பல வெரைட்டிஸ் இருக்குது, அதில் வந்து இது ஜுவல் டேம் செல்னு சொல்லுவாங்க. இது பெல்லட் எடுக்கும். இது நார்மல் நம்ம டேம் செல் வெரைட்டிலே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு இதுலேயும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, அதில் இது ஒரு வெரைட்டி. நம்ம டேம் செல்லு பட்டர்ஃப்ளை எல்லாத்துலேயும் 10-15 வெரைட்டிஸ் இருக்குது. ப்ரைஸ் வந்து அது 250-300 வரும். கண்ணே சூப்பராக இருக்கு. இது என்ன ப்ரைஸ்னா? இது வந்து குரில், ரெட் குரில்னு சொல்லுவாங்க. அதாவது இது பார்க்க ரெட் கலரில் இருக்கும். இது வந்து குரில் வெரைட்டிஸ். அதாவது இது நார்மல் பெல்லட்டு தான் எடுக்கும், நம்ம சாப்பிட்ற மீன் மாதிரியே தான் இருக்கும் பார்க்க. ஆனால் இது நம்ம வளர்க்கவும் இல்லை. ஒன்று ரெண்டு நம்ம சாப்பிட்ற மீனும் இதில் வளர்க்குறது இருக்குது, அது விருப்பப்பட்டவங்க வளர்க்கலாம், இல்லை அது அவங்க விருப்பத்தை பொறுத்து. இன்னொன்று வந்து ப்ரௌன் குரில், அது வந்து பயந்தா கலர் மாறும். அந்த பிளாக் அண்டு ஒயிட் வந்து அது பயத்தில் இருக்கிறதுனால அப்படி மாறிடுது. அது நம்ம கொக்கோ டேம்சில். இன்னொன்று ப்ளூ டேம்சில் ஃபிஷ் இருக்குது, அது தனியாக தொட்டியில் நிறையா இருக்குது. ஆமாம், இப்போதைக்காக தான் அது வந்து நம்ம பார்த்த அந்த ரேபிட் ஃபிஷ் அது மாதிரி உள்ளது. ப்ரைஸ் வந்து இது 150-200 அப்படி வரும் பீஸ். இது வந்து டேம்சில், இதான் நம்ம ப்ளூ டேம்சில். எல்லாருக்கும் தெரிஞ்சது நிறைய வச்சுக்கலாம். இது வந்து 2 கலர் செஞ்சாங்க, ஒன்று பிளாக்கு அண்டு ப்ளூ. ப்ளூ வந்து நம்ம நார்மலு எப்பயும் உள்ளதான், அந்த பயந்துச்சுன்னா வந்து உங்களுக்கு ஃபுல்லாக சேஞ்சஸ் ஆகும், பிளாக்காக மாறிடும், கலர் சேஞ்ச் ஆகும், ஃபுல்லாக பாடி கலரே ஃபுல்லாக அப்படியே உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். இந்த டேம் செல் தானா நீங்கள் இது வளர்க்குறவங்களுக்கு தான் தெரியும், மீதி ஆள் பார்க்குறதுக்கு வேறு ஃபீஸ் இருக்க மாதிரி தான். அது வந்து பிளாக்கில் உள்ளது இந்த ப்ளூ டேம் செல் தான். அது பயத்தில் இருக்குது, இது பயம் இல்லாமல் இருக்குது, அவ்வளோதான் வேறும். இது வந்து நம்ம பார்த்த அதே ஜெல்லி ஃபிஷஸ் தான். டேம் செல் வந்து நம்ம வந்து 7500 அந்த ப்ரைஸ். ரொம்ப ரேராக இருந்துச்சுன்னா 100 அப்படி வரும், மிச்சப்படி கம்மியாக தான் வரும். இதான் நம்ம ஸ்டார்டிங்கு தொட்டி செக்கப்பு எல்லாத்துக்கும் இது தான் போடணும். இந்த டேம் செல் வெரைட்டி இல்லை அந்த நார்மல் சிபிஐக்கு 100 இருக்கும் நம்ம இந்தியன் வெரைட்டிஸ் தான். அதுதான் இது ரெண்டு தான் நீங்கள் தொட்டி செட்டப் பண்ணுறப்போ மொதல் மொதல் போட்டு ஃபிஷ் செக்கப் பண்ணி பார்க்குறது. ஒரு வாரம் நின்றுச்சுன்னா நீங்கள் அடுத்து தைரியமாக ஃபிஷ் ஒன்று போடணும். இதோ உடம்புல மச்சம் வச்ச மாதிரிலாம் இருக்குது. அதான் அந்த பாறை மீன் சொல்லுவாங்க, நம்ம சாப்பிட்றது தான் இது. சாப்பிட்ற மீன் இது வளர்க்குறோமா இருக்கும். நம்ம வந்து சில்வர் டிராவலிங் நம்ம சில்வர் டிராவலிங் சொல்கிறோம், ஆனால் இதோட பேர் வந்து பாறைன்னு சொல்லுவாங்க. சாப்பிடவும் இது யூஸ் பண்ணிக்கலாம், இது நிறைய பேர் சாப்பிட்ற மீன் தான், அதனால் இது வளர்க்குறவங்க ஆகும். இது நம்ம லோக்கல் தான், நம்ம இந்தியன்லேயே இது நல்லா சீப்பாக கிடைக்கிறது தான். இது விருப்பப்பட்டவங்க வளர்த்துக்கலாம். இது ரெண்டுத்தோட ப்ரைஸ் ரேஞ்ச் மேலே ட்ரிகர் வந்து அது 400 அப்படி வரும் ஒரு பீஸு. இது வந்து 150-200 அப்படி தான் வரும் பாறை மீன், ஏன்னா இது இங்கே லோக்கல் சாப்பிட்றது தான். அது கலர்ஸ் அந்த அளவுக்கு இருக்காது, இதுலேயே கோல்டன் ட்ராவலி அப்படி இருக்குது. அதுக்கு தான் உங்களுக்கு பார்க்க அழகாக இருக்கும், இது அந்த அளவுக்கு நேச்சுரலாக இருக்காது. இது வளர்க்குறவங்க வளர்த்துக்கலாம், இதுவும் லைவாக மீனை சாப்பிடும். சின்னது இது சின்ன ஃபிஷ்ஷெல்லாம் வந்து இதில் போட முடியாது, அதுக்கு தான் நீங்கள் சின்ன தொட்டி வச்சுருந்தா
அதுக்கு ஏத்தாப்புல பெருசு வச்சிருந்தோம். ஏன்னா நீங்க சின்ன தொட்டில பெரிய மீன் சின்ன மீன் போட்டீங்கன்னா அதுங்களால ஓடி ஓடவே முடியாது, அது சாப்பிடும். வேற அதோட பிரீடே அது சாப்பிட்டுருமா, குட்டி மீன் போட்டா அப்படி அதே இதே சாப்பிடாது. இந்த டாம்சல் இந்த ரொம்ப சின்னதாக உள்ளதான் இது சாப்பிடும். அதுவும் டாம்சல்லாம் உடனே முழுங்குறது வந்து லயனேட்டிருக்கும், அப்படி தான் இது. இதுகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கடிச்சு சாப்பிடுங்க, அது உங்களுக்கு தான் பாய்சனை உருவாக்கும். வேற ஒன்றும் இப்போ நம்ம நிறைய மெரைன் ஃபிஷ் வெரைட்டிஸ்லாம் பார்த்தோம். இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த கடையை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் எதாவது ஃபிஷஸ் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே வந்து இந்த கடையோட ஓனரோட காண்டாக்ட் டீடைல்ஸ் கொடுக்குறோம், அவங்களுக்கு கால் பண்ணி என்ன குவரிஸ்னாலும் கேட்டுக்கலாம். அதே போல் இங்கே இருக்க ப்ரைஸ் ரேஞ்சஸில் தான் மினிமம் 75 ஸ்டார்ட் பண்ணி 5000 வரைக்கும் இருக்குது. இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து சீசனுக்கு சீசன் வந்து மாறும், அதோட ரேர் அவைலபிலிட்டி பொறுத்து கொஞ்சம் அதிகமாகவும் கம்மியாகவும் இருக்கலாம். இங்கே வந்து உங்களுக்கு ஃபிஷ் அந்த டேங்க் செட்டப் இன்ஸ்டலேஷன் இதெல்லாமே அவங்களே பண்ணி கொடுக்குற அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணுறாங்க. அதே போல் கொலத்தூர் சீரீஸில் இருக்க எல்லா எபிசோட லிங்க்ஸும் நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், டூ செக் இட் ஆகும். இன்னும் வேறு எந்தெந்த ஏரியாவுக்கு போய் என்னென்ன எக்ஸ்ப்ளோர் பண்ணுன்ற மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியாஸ் இருந்துச்சுன்னா டூ லெட் மீ நோ இன் தி கமெண்ட் செக்ஷன் பிலோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்போர்ட் பீப்புள் டாக் தமிழ்.